வணக்கம். ஏஎம் ஆரியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம் இதுல பார்க்க போறது சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரு பொன்னிலன் அவர்களுடன் ஒரு கலந்துரையாடல். இவர் டெல்லியில் உள்ள அனைத்து இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சம்மேளனத்தோட தலைவர். சென்சார் போர்டில் 3 வருஷங்களா பணிபுரிஞ்சிருக்கார். டைரக்டர் மகேந்திரன் இவருடைய உறவுகள் நாவலை பூட்டாத பூட்டுக்கள் அப்படிங்கிற பேர்ல திரைப்படமாக்கியிருக்காரு. இப்படி பல பரிசுக்குரிய நாவல்களும் கட்டுரைகளும் எழுதியிருக்கார். இவருடைய சில நாவல்கள் பல்கலைக்கழகத்தில் பாடநூல்களாக விளங்குகின்றன. இந்த 2வது பகுதியில் முதன் முதலாக தமிழ்நாடு முழுக்க அவரை அடையாளப்படுத்திய 2 நாவல்கள் கரிசல், ஊற்றில் மலர்ந்தது. இந்த 2 நாவல்களையும் பற்றி பேசுகிறார். வாங்க பார்க்கலாம், கேட்கலாம். ஐயா, உங்கள் எழுத்து பணியில் முதல் முதலாக ரெகக்னிஷன் எப்போ கிடைச்சது? ரெகக்னிஷன் சொல்லும்போது நான் ஊற்றில் மலர்ந்தது அப்படின்னு ஒரு நாவல் எழுதினேன். அது குறுநாவல். அந்த ஊற்றில் மலர்ந்தது இருக்கிற நாள் ஊற்றில் ஊற்றுனா அந்த காலத்தில் வந்து தரையில் பொங்கிக்கிட்டு இருக்கும் ஊற்றுகள். இப்போ எல்லாம் அந்த பப்ஜெட்டில் வந்த மாதிரி அது போயிட்டுருக்கு. தரையில் பொங்கிக்கிட்டே இருக்கும் அழகான ஊற்றுகள். அந்த ஊற்றுகள் வந்து தண்ணி கண்ணாடி மாதிரி இருக்கும். கண்ணாடி ஊற்று, அந்த ஊற்றுகள் பெரிய கண்ணாடி ஊற்று இருந்தது. பக்கத்தில் செம்மங்கரையில் இருந்தது. கீழேருந்து தண்ணி பொங்கிக்கிட்டே இருக்கும். அது ஒரு கோப்பை மாதிரி இருக்கும். அது தொங்கி அது பொங்கிக்கிட்டே, கீழேருந்து பொங்கிக்கிட்டே இருக்கும். அதில் சிவப்பல்லி, நீல அல்லி, வெள்ள அல்லி இதெல்லாம் பூத்து கிடக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்போ அந்த மாதிரியான அல்லிகள் வந்து அந்த இதில் இருக்குது. இப்படி அல்லிகள் பூத்து கிடக்கக்கூடிய அந்த இடத்துல அதில் இந்த பூவால் கண்டைகள் இருக்குல்ல, சிவத்த பாலும் வெள்ளி தலையுமாக பூவால் கண்டைகள் அலையும். இதில் வந்து ஒரு பூ பூக்குது. அந்த பூ யார் வேணாலும் அந்த பூவை பிடுங்கி உள்ளே இருக்கக்கூடிய குருத்தை தின்னுட்டு துறை போட்டுட்டு போயிடுவான். அது மாதிரி தான் அன்று தலித்து பெண்கள் இருந்தார்கள். அந்த பெண்ணு ஒரு 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 கொஞ்சம் உயர் ஜாதிக்காரன் அந்த பொண்ணை கெடுத்து இல்லாமல் விட்டான். அந்த சம்பவம் என்ன பாதிச்சது, அதை வச்சுத்தான் ஊற்றில் மலர்ந்தது என்கிற அந்த குறுநாவலை எழுதினேன். அந்த நாவல் தாமரை என்ற ஒரு இலக்கிய இதழில் வெளிவந்தது. தாமரையில் வெளிவந்த உடனே எனக்கு தமிழ்நாடு அளவில் ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. என்னை தேடி பலர் வந்தார்கள். அது குறிப்பாக ராஜபாளையத்திலிருந்து ஒரு ஒரு பெரிய இலக்கியவாதி, அவர் பேர் பேர் ஞாபகம் இல்லை. அந்த இலக்கியவாதி ராஜபாளையத்தில் மூத்த இலக்கியவாதி, அதான் ராஜபாளையத்தில் உள்ள முதல் இலக்கியவாதி. அவர் வந்து தேடி வந்து என்னை பாராட்டிட்டு போனார். எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இந்த ஊற்றை பார்ப்பதற்கென்றே பல இடங்கள் எண்ணிலிருந்து, அது சிவகுமாரன் ஒருத்தன் வந்தார், பல இடங்கள்லேருந்து ஆளுகள் வந்து பார்த்துட்டு போனாங்க. அது தமிழ்நாடு அளவில் எனக்கு அங்கீகாரம் தந்த முதல் குறுநாவல். ஐயா, இந்த நாவலை எழுதும்போது உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? எனக்கு ஒரு 20-25 வயசில், 26 வயசில் எழுதியிருப்பேன். ஆனால் அது வந்து போட முடியலை. 30 வயசில் தான் போட்டேன். அது அது வந்து பத்திரிகை எங்களுக்கு எனக்கு மன சண்டை நடந்தது. பிற பேராசிரியர் வன வளர்த்து கொடுத்து கொண்டு கொடுத்து அவர் அதை நீ கட்டாயம் போடு, நல்ல நாவல் இதுன்னு சொல்லி அவர் தான் கட்டாயப்படுத்தி போட சொன்னார். அதுக்கு பிறகுதான் நான் அங்கேருந்து, நான் ஆசிரியராக இருந்தவன், அங்கேருந்து பள்ளிக்கூட ஆய்வாளராக மாற்றப்படுகிறேன். நான் அங்கே மாற்றப்பட்டு அங்கே இது இது கரிசக்காடு நகராபுரம் நிறைய பேர் நீ போகாத அது வந்து மோசமான இடம், தண்ணி கிடைக்காது, அதான் இதான்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த இடம் என்னை கவர்ந்து விட்டது. எனக்கு இது வந்து இப்போ வெளியே தெரியாதுல்ல, 4 பக்கமும் மரங்களாக கிடக்கக்கூடிய ஒரு நாடு. அங்கே பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் வெட்ட வழியாக கிடக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த வெட்ட வழி நாட்டில் வந்து நீங்கள் போகும்போது எனக்கு அதிசயத்துக்கு மேலே அதிசயம். மயில் பார்க்கலாம், குயில் பார்க்கலாம், கம்பம்புல்களை பார்க்கலாம். ஒவ்வொரு கம்பம்புல்லும் எனக்கு ஒரு கவிதை மாதிரி தெரியும். அந்த கம்பங்கள் வந்து அப்படியே நிறைய மகரந்தங்கள் எல்லாம் அப்படியே வெடித்து நிற்கக்கூடிய அந்த இதில் வந்து ஒரு குறி, ஒரு கருங்குறி வந்து உட்காரம். அந்த கருங்குறி இருக்குல்ல, அது உட்கார்ந்தோடனே இது வளையும். அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த மகரந்தம், மகரந்தம் புறாவால் வளைஞ்ச உடனே அந்த அதிர்ச்சியில் அங்கேருந்து உழுகும். இது இந்த அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது அது தங்க உழுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் ரசித்து எழுதினேன். 1600 பக்கம் எழுதினேன். ஆனால் நான் அப்போ பிரபலமான எழுத்தாளர் இல்லை. அதனால் எனக்கு 1500 பக்கத்தில் போட மாட்டேன்ட்டாங்க. என் நண்பர்கள்கிட்ட கொடுத்து சிந்தி
ராஜேந்திரன் இவங்கள்ட்ட கொடுத்து அதை 400 பக்கம் 450 பக்கம் 450 பக்கமாக வெட்டி கொடுக்கிறாங்க. அழகழகான பக்கங்களை எல்லாம் வெட்டி நாசமாக்கிவிட்டாங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், பொன்னியில் வெட்டல, வெட்டுடா வெட்டுடா வெட்டுடான்னு வெட்டிட்டாங்க. ஆனாலும் இப்போ அந்த புத்தகம் வந்து யாரும் அந்த வெட்டினதெல்லாம் பற்றி பேசலை. நல்ல பாப்புலரான புத்தகமாக எட்டு பதிப்புகள் வந்திருக்குது, 8-9 பதிப்புகள் வந்திருக்கு. ஆமாம், தமிழ்நாட்டில் மிக முக்கியமான புத்தகங்கள் உண்டாகாது இருக்குது. ஐயா, இந்த நாவலை எழுதி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சு? 3 ஆண்டு காலம் உழைச்சி கரிசல் என்ற நாவலை நான் எழுதினேன். 3 ஆண்டுகள், 1500 பக்கங்கள், அதற்கு உண்டான சம்பவங்களை உங்களால் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்க முடிஞ்சது? அது ரொம்ப முக்கியம். நான் பள்ளிக்கூடங்களுக்கு இன்ஸ்பெக்டர் இல்லையா, ஒவ்வொரு ஊர்லேயும் போவேன். அந்தந்த ஊரில் போகும்போது அந்த ஊர்க்காரங்க, நான் அப்போ கொஞ்சம் ஆளுங்க கொஞ்சம் கல்யாணம் இருப்பேன், மீசையும் பெரிய மீசையாக இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் கம்பீரமாக இருப்பேன். அவங்க வீட்டிலே தங்கியிருப்பேன். பள்ளிக்கூடம்னா பள்ளிக்கூடத்தில் மாட்டுத் தொழுதுலாம் பள்ளிக்கூடம் இருக்கப்படலாம். அப்போ காமராஜ் காலத்தில் பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து அங்கே தங்குவேன். எனக்கு ஃபேன் வச்சுப்பாங்க, சோறு தருவாங்க, என்னெல்லாமோ தருவாங்க. அதை சாப்பிட்டுட்டு அங்கே தான் படுப்பேன். அப்போ நான் படுத்ததுனால 10-11 மணி 12-11 கூட பேசிக்கிட்டு இருந்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு நான் தூங்க மாட்டேன். அவர்கள் சொன்னது, நான் கேட்டது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு நோட்டில் பதிவு செய்துட்டே இருப்பேன். அந்த பதிவு செய்து அது 5-6 நோட் ஆகிட்டு, அந்த பதிவுகளை நான் கொஞ்சம் திருத்தி எடுத்து கரிசல் நாவலாக வெளியிட்டேன். தமிழ்நாடு அரசு பரிசு கொடுத்தது. எந்த வருஷங்க ஐயா? அது 1976. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.